பொலிட்டிக்கல் சண்டை பார்ட் 1. எதுக்கு ஓட்டு போடணும்? கிட்டத்தட்ட 1K வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. குறிப்பா 160 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருக்கீங்க. இந்த அத்தனை பேருக்கும், குறிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ண அத்தனை பேருக்குமே ராபினோட ஓல்ரைஸ் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்க சப்போர்ட் இருக்க போய் தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு மேல நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1000 வியூக்களை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பார்ட் 2ல நான் கேட்க போற கேள்வி, ஒரு சின்ன குட்டி கதை. அதே மாதிரி ஒரு ஜவுளி கடைக்குள்ள போறோம், உங்க பிள்ளைக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்க. உள்ள நுழைஞ்சதுமே ஃபுல்லா பழைய துணியா கிழிஞ்ச துணியா இருக்கு. ஆனா அந்த ஓனர் சொல்றாரு, நீங்க அந்த பழைய துணியை கிழிஞ்ச துணியை வாங்கினீங்கன்னா அந்த துணிக்கான காசை டபுள் மடங்கா அவரே தராருன்னும், நீங்க அந்த துணியை எடுத்துக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதே கடைக்குள்ள நீங்க உள்ள இன்னும் போனீங்கன்னா பின்னாடி புது துணி இருக்கு. ஆனா அதுக்கான காசை நீங்க நேர்மையா சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துதான் வாங்கணும். அதே ஓனர் சொல்றாரு, எப்படிப்பா ஜவுளிகள் எல்லாம் சாத்தியமா? இருக்கு. அதான் இந்த கதையில வருது. பழைய துணிய வாங்குவீங்களா அந்த ஓனர் தர்ற காசை வாங்கி, இல்ல புது துணிய நீங்க சம்பாதிச்ச காசை கொடுத்து வாங்குவீங்க? என்னப்பா போடுற ட்ரெஸ்ஸில் எப்படி? போடுற ட்ரெஸ்ஸில் தான் இந்த கேள்வி. போடுற ட்ரெஸ்ஸு நம்ம மானத்தை காப்பாற்றுதில்ல, நம்ம பிள்ளையோட மானத்தை காப்பாற்றுதில்ல உங்களுக்கு தோணிடும். அதே மாதிரி தான் நீங்கள் போட போகிற ஓட்டம் உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் இந்த நாட்டோட மானத்தை காப்பாற்றும். இப்போ சொல்லுங்க, நாம் ஏன் ஓட்டு போடணும்?